வீடியோக்குள்ளே வரத்து முன்னாடி ப்ரோ பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட மனசை தயவு செஞ்சு கல் நெஞ்சாக்கிட்டு வாங்க, ஏன்னா வீடியோ அவ்வளோ கொடுமையாக இருக்க போது. ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ. ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். நாம் இப்போ ப்ளே ஸ்டேஷன், சாரி நான் வச்சிருக்க பிசி தானே, பிசியில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறேன். இதுக்கு முன்னே நம்ம லைவ் சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருப்போம், ஆனால் அதுலேயும் நான் விளையாடி இருக்க மாட்டேன். அப்போ வந்து ரூம் மேட்ச் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பேன், நான் வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த முறை நான் வந்து உள்ளே இறங்கி விளையாட போகிறேன். எடுத்த உடனே ப்ரோ பிளேயர் மாதிரி நம்ம ரேங்க்டு மேட்செல்லாம் வச்சுட்டு போனோம்னா நம்மளை பெண்டு நிமித்திடுவானுங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆரம்ப கட்டம் தான் வருவோம், அதாவது கிளாசிக் மேட்ச் விளையாடுவோம். அதே மாதிரி நம்ம மன்மத குஞ்சு இருக்கா பிள்ளையர் ஆடம் ஆடம் வச்சு தான் விளையாட போகிறோம். பேர் பெர்மிஷன் மாற்றிட்டாங்க. சரி, நீ எத்தனை பேரை மாற்றினாலும் உனக்கு ஆடம் தான்டா பேர். ஓகே, நம்ம மன்மதன் வச்சு விளையாடுறதுக்கு அப்புறம் நம்ம மொட்டையை வந்து விளையாட போகிறோம். வேணாம்டா, ஏய் வேணாம்டா, 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 வேணாம்டா. அந்த மொட்டையை என்னதான் வேணாம் வேணாம்னு சொன்னாலே அவனை இன்னைக்கு விட போறதில்ல. ஆடம் வச்சு ரெண்டு மேட்ச் விளையாடுறதுக்கு அப்புறம் மொட்டையை பிடிச்சி ஒரு மேட்ச் அதை போட்டே ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் எமௌண்ட் நம்ம மொட்டையை வச்சு போடலாம்னு நினச்சேன், அதுக்கு மேலே ஆடம் வச்சு ஒரு எமௌண்ட் போட்டுருவோம். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் எமௌண்ட் கொஞ்சம் பயங்கரமாக போடணும்னா எந்த எமௌண்ட்டாக போடுறது, எந்த எமௌண்ட்டை போட்டாலும் நல்லா இருக்காது. சரி, இப்போ இறங்குறத பார்த்தீங்கன்னா பீக்கு, சாரி மில்லில் இறங்கியிருக்கேன். போடுற ஹெட் ஷாட்டுப்பா விஐபி ராமே, உனக்கு வேற நேரம் காலமே தெரியலையாப்பா ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் அநியாயமாக தோற்று போயிட்டோம், வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம போயிட்டு இன்னொரு மேட்ச் வருவோம். ஓகே, இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆடமை வச்சு பீக்கு பக்கம் இறங்கியிருக்கேன். இந்த முறை என்னை யாராலையும் தடுக்க முடியாதா, எங்கே கண்ணே காணும். இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்குமே கீழே இறங்கி போகிறதுக்கு, எங்கே அது சார்? எங்கே அது படிக்கட்டேங்க? ஆ, எங்கே இருக்குது? ஐயோ ஐயோ, எங்கள் தலைக்கு தில்ல பற்றியா? ஆடம் கேரக்டரை வச்சுட்டு ஃபிஸ்ட் பண்ண ஓடுறான் பயபுல, கீழே உட்காந்து நம்மளை குத்தி சாவடிச்சிடுவான்னு நினச்சி பயந்துட்டு ஒரு ஓரமாக ஓடி வந்துட்டேன். ரைட்டு, நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப மோசமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு விளையாட முடியுது. இதுக்கு காரணம் என்னென்னா, ஜிடிஏ 5 விளையாடிருக்கேன், அதே மாதிரி பேட்டில் ஃபீல்டு 5 விளையாடிருக்கேன். இதெல்லாம் காரணம்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மோசம் யூஸ் பண்ணேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக வருது. ஓகே, ஆனால் ஒரு சில கீயெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஏதோ ஒன்று பக்கம் வேறு பயங்கரமாக சண்டை போட்டுருக்கானுங்க அவனுக்கு. நம்மக்கிட்ட வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவர் எடுத்து ஒதுங்கி நிற்போம். ஓகே, இங்கே கொஞ்சம் லூட்டெல்லாம் கிடச்சி P90 வச்சுருக்கேன். ஓகே, இந்த பக்கம் போயிட்டு எங்கள் லூட்டு என்னடாது? அச்சோச்சோ, ஏங்க மவுஸை கண்ட்ரோல் பண்ண இது ஒர்க் ஆகுது, ஏதோ கோளாறு ஆயிடுச்சுரான். சரி இருங்க, பட்டனை தட்டிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வர வச்சுட்டு வந்துடுறேன், அப்போ அது வருதான்னு பார்க்கலாம். அச்சக், ஓகே ஓகே, வந்துருச்சுங்க, சூப்பரு. நான் வேறு தெரியாமல் ஷார்ட் கன் யூஸ் பண்ணி சுட்டுட்டேன், இப்போ நம்மளை யாரும் தேடி வந்தால் என்ன பண்ணுறது? ஆஹா, நல்ல வாயிடா, சொன்ன உடனே ஒருத்தி நம்மளை தேடி வந்துட்டா. நாங்கள் ஏற்கனவே ஃபோனில் பயங்கரமாக மாஸ்க் காட்டியிருக்கோம், சொன்னால் கேளுங்க, பிசி எல்லாம் வச்சுருக்கோம். ஏ போடி பார்த்துக்கங்க, ஃபஸ்ட்டு கில்லு ஹெட் ஷாட் கில்லு, எல்லாரும் பார்த்துக்கங்க, நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். அதுவும் M10 ஹெட் ஷாட் அடிச்சிருக்கேன், அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, சாதாரணமாக இல்லை, ஹெட் ஷாட்டு M10 பறந்து வந்து அடிச்சிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் யாரும் ஃபஸ்ட்டு கில் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் தான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பதுங்கியிருக்கான், இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருந்தானுங்க, அவனை போட தள்ளிட்டு இவன் போய் உள்ளே பதுங்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவங்ககிட்ட மெடிக்கிட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்தால் என்னை அடிக்காமலே இருக்கானே தம்பி. டே, இப்போ தான்டா நான் புதுசாக வந்திருக்கேன் பிசியில் விளையாடுறதுக்கு, தயவு செஞ்சு என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடுறா, என்னை அடிச்சு மட்டும் அடிச்சிடாதரா. ஆ, அது பொண்ணு அதுக்குள்ளே இருக்கிறதும் வெளியே வாடி ஒன்று போட்டு சீவிடுறேன். ஆ, அங்கேருந்து எப்புறம் அதுக்குள்ளே இங்கே வந்தா? விடமாட்டேன், விடமாட்டேன். அப்போ அடா, எப்படி சுட்டு போசிக்கிட்டேன், இந்த கன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, போய் பொறுமையாக லூட்டை அடிச்சுப்போம். எவன்டாவன் விஎஸ்எஸ் எக்ஸில் எவன்டாவன் சாவடிச்சவன்? அடே, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா, நானே என்றைக்கும் ஒரு டைம் தான் விளையாடுறேன். சரி, இப்போ மொட்டையை வச்சு விளையாடுவோம். பார்த்துக்கங்க, மொட்டையோடய பல 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 பலன் இருக்குது. இந்த வின்சென்சோ பிஎன்எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல, நான்லாம் நல்லா விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். வின்சென்சோ பிஎன்எல்லாம் ஒரு வாரமாக போயிடுவாங்க, பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்துருந்துக்கங்க. நான் பிசியில் விளையாடாத வரைக்கும் நல்லது, பிசியில் விளையாட மட்டும் ஆரம்பிச்சிட்டேன் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன், ஒருத்தர் தப்பிக்க முடியாது. யாராவன் ஆடா பிக்களிப்பேல, இப்போ தான் ஒருத்தன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், இங்கே கண்ணு முன்னாடியே ஓடுறானே, அங்கே போய் பதுங்கிட்டான். வெளியே வாடா, வெளியே வாடா, வெளியே வாடா, வெளியே வர மாட்டான் தம்பி. பாப்பா சமாதானம் போயிடலாம், ஃப்ரெண்ட்ஸ்ரா நம்மளாம், எகிரி குச்சி ஓடுறானே, பயந்துட்டான் போல. இந்த பயந்தாடா எனக்கு வேணும். ஓ, இப்போ அவன் கீழே போயிட்டு ஷார்ட்ன்னு எடுத்துட்டு வந்து நம்மளை மேலே வந்து அடிக்க போகிறான், நம்மக்கிட்ட வந்து ஷார்ட் ரேஞ்ச் இல்லையே. இல்லை 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 இல்லை, அவன் பயந்து ஓடுறாங்க, பயந்து ஓடுறான், அவன் சவுண்டு கேட்குது, அங்கே ஓடுறான் பாருங்க. ஆனா இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓடனை மட்டும் விட்டுருவோமா, விட்டுருவோமா? ஓகே, ஒருத்தனை கில் பண்ணியாச்சு மொட்டையினை வச்சு, இன்னும் நான் ஏகப்பட்ட கில்லை எதிர்பார்க்குறேன். இன்னும்
ஓ அதுக்குள்ள அது 30 ஆயி போச்சா? சரி உன்ன 29 பேர் இருக்கானுங்க. ஐயோ ஈஎல்ஜிட்னா இந்த பேட்டில் ஃபீல்ட் விளையாடி விளையாடி ஈஎல்ஜிட்டேன். சரி இதுக்கு வந்து எஃப் அழுத்தணும், கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து அழுத்துவோம். ஓகே நாம யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டோம் வெற்றிகரமா. இப்போ வேற எதனா இருக்கான்னு பா. ஆடா திருக்க, தெரியாம கையில வச்சிருந்த M4 உன கீழே போட்டேன். இதுல இப்ப எப்படி லூட் அடிக்குதுன்னு வேற தெரியல. ஓகே கரெக்டா வச்சு எஃப் அழுத்திடலாம். ஓகே கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு குளோவல் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு குளோவல் இருந்துச்சு, சூப்பரு. ஃபஸ்ட் டைம் குளோவல் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா என் பேக்கில் இடம் இல்லை, அதனால ஏதானே ஒன்று எடுத்து கீழே போட்டே ஆகணும். சரி என்னத்தை போடலாம்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போகிற பொருள் என்னன்னா எஸ்ஜி ஆம்போ, ஷாட்கன் ஆம்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிலேருந்து எடுத்து கீழே போட்டிருக்கோம். வெற்றி வெற்றி. நம்ம ஃபஸ்ட்டு கில் பண்ணதும் ஒரு M1014 வச்சு தான் கில் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புல்லட்டை பேக்கில் தூக்கி போட்டதும் ஒரு ஷாட்கன் ஆம்போ தான். அதனால நான் ஒரு பெரிய ஷாட்கன் பிளேயராக ப்ரோ பிளேயர் ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். இதை சொல்கிற மாதிரி வாய் கொஞ்சம் வளருது, அப்போனா வரமாட்டோம்னு தான் நினைக்கிறேன். சரி விடுங்க, நாம் என்ன பண்ணலான்னா பேசாமல் ஃபோன்லேயே விளையாடலாம். பிசியில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஜிப்லைனில் ஏறது கூட நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரைட்டு, இப்போ நம்ம பொறுமையாக அப்படியே பீமசக்தி ஸ்ட்ரிப் பக்கம் போயிடலாம். அந்த இடத்துல எவனோ எனிமி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு 4 ஹெட்ஷாட்டை போட்டு கில் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். ஒரு பையன் இல்லை, எல்லாம் பயந்துட்டு அவனுக்கு போல. இந்த ஜில்சோன் நிக்கேஷ் பையன் ஃபோனை வச்சுருந்தால அந்த அடி அடிப்பான். இப்போ பிசியில் வேறு வந்திருக்கான், நம்மளாலலாம் அவனை அடிக்க முடியாதுரா. சரி நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிருப்பானுங்க போல ஒருத்தன் இல்லாத. ஓகே இந்த இடத்துல ஒரு இன்னொரு பாக்ஸ் பார்த்தேன், இதுக்கு பேரெலாம் மறந்து வேற போச்சு. அதுக்கப்புறம் கிரிப்டோக்கின்னு ஒன்று கொடுத்துருந்தானுங்க, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம இறங்குறதே அந்த அசன்ஷன்ஸ் கிரீட் பில்டிங் மேல் தானே இறங்கணும். சரி அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது பார்த்தா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிச்சிருக்கு. அட பாவீங்களா, அட பாவீங்களா, இதுக்குள்ளே நிறைய லூட் இருக்கும், எல்லாத்தையும் லூட் அடிச்சிடலான்னு தானே வந்தேன். ஓகே வந்தது வெஸ்டல் 2, ஐயோ வெஸ்டல் 3 கிடச்சிச்சா, சூப்பருங்க. இதே போதுமே, இதே வச்சு அந்த மேட்சை முடிப்பேனே. இன்னும் 22 பேர் தான் இருக்கானுங்க, அவனுங்க போடுதல்ட்டா ஹோயா எனக்கு தான். யாரா என்ன போடுதல்ட்ற என் காரை சொல்கிறான். டே மண்டியா சொன்னாய்கள்ரா, நான் இப்போ தான் கேமுக்கு புதுசாக வந்திருக்கேன் பிசிலேருந்து. அடா பாவி, ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக தான் வாயா. எங்கே இருக்கான் இவன், எங்கே இருக்கான யோசித்துக்கே டைம் சரியாக போச்சு. ஓகே இங்கேருந்து அந்த மரத்தான போனால் அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். பயக்கூட என்ன டம்மி பீஸ் நினச்சான் போல, அவன் பாட்டு அசால்ட்டாக ஓப்பனில் ஓடி போகிறான். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஆமாம் நம்ம ஒரு குளோவால் எடுத்துமே, எங்கே அந்த குளோவாலு? சரி உள்ளே தான் இருக்கும் போல, அந்த குளோவில் பொறுமையாக எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே தானே இருந்தால் லூட் அடிச்சிக்கலான்னு பார்த்தேன். உள்ளே வந்து VSS X இருந்துச்சு. போன வாட்டி அந்த மன்மத பையனை வச்சு விளையாடும் போது VSS X வச்சு தான் ஒருத்தர் நம்மளை போட்டு தள்ளலாம். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா அங்கே இருக்கிறவனை நாம் வச்சுருக்க VSS வச்சு போட்டு தள்ளலாம். பையன் வெளியவே வரமாட்டேன்றான், பயந்துட்டானோ, ஏய் வெளியே வந்துட்டானா, செத்தரா அவனை இன்னைக்கு. ஐயோ மரத்து போய் மறைச்சிட்டானே. சரி நம்ம அங்கேயே இருக்கட்டும். பக்கம் என்ன ஏதோ வண்டி சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா பள்ளத்துலேருந்து பார்த்தா ஜீப்பில் வந்துட்டுருக்கான். என்ன சொல்ல இந்த பக்கம், நான் தான் எங்கே இருக்கேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த இடத்துக்கு வர? இப்போ அவனோட மைண்ட் வாய்ஸை நான் சொல்லட்டுமா? ஐயோ ஜில்சோன் இங்கே தான் இருக்கான், தெரியாமட்டேன், ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி போய் செத்தியாக போயிட்டான். அவனை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, பேட்டில் ராயல் கேமில் அப்படி தானே, ஒருத்தன் உசுராட இருக்கணும்னா பல பேரை போட்டு தள்ளி தான் ஆகணும். ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணலன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒருத்தர் நம்மளை அடிச்சுட்டு வந்தான். அவன் எங்கே பதுங்கிருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பதுங்கி இருக்கிறவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனை ஓட ஓட மிதிச்சு கொள்ளணும். இந்த படுகை பையன் எங்கே இருக்கான்னு தெரியல, இந்த பக்கம் தான் எங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஜோன் வேறு சிங்க் ஆகிட்டே வருது, நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போயிடலாம் மேலே. ஓகே பக்கம் ரீலோட் பண்ண சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, அவன் கீழே தான் இருக்கான். நம்ம கார் அங்கே நிறுத்திட்டு அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மாப்பிள்ள நீ வாடி மேலே, இன்றைக்கி பிடிச்சி சீவி விட்டுறேன். எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல, பக்கம் அவனை ஓடுறாங்க மறுபடியும். டேய் எவன்டா வா, கண்ணு முன்னாடி வாங்கடா. நான் நல்லா விளையாடுறது பிடிக்காம கரீனாவே ஆட்ரா போட்டு கொண்டுட்டான் மக்களே, இதெல்லாம் சரியில்லை. வன்மத்தை கக்குறானுங்க, நான் எங்க ப்ரோ பிளேயர் ஆயிட்டு உலகத்திலே நம்பர் 1 பிளேயர் ஆயிடணும்னு ஒரு பயம், அதனால இந்த மாதிரி ஆட்ராப்லாம் போட்டு என்ன கொல்றானுங்க. இவனும் பாரு யாரா அவன், ஆம பிடிக்கிறான்டா உட்காந்து வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா நான் விளையாடுறதோ மறந்துடுவோம்டா, சொன்னா கேளுங்கடா. சரி இவனுக்கு ஒரு லைக்கை போட்டு கிளம்புவோம். ஓகே மக்களே, இதுதான் நம்ம பிசியில் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.